வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு நாங்கள் அந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இன்றைய பொழுதுல நான் நிக்கிற இடம் ஒரு முக்கியமான இடம், வல்வெட்டுத்துறை. எங்கட ஊர்லயே நிக்கிறேன். வல்வெட்டுத்துறையில வந்து இப்ப ஒரு 3 மாதமா ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கிற நீச்சல் தடாகம் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், மாலிக்கோனா அந்த நீச்சல் தடாகம் ஒரு 2 வருஷத்துக்கு முறையே எல்லாருக்குரிய ஆரம்பம் எல்லாம் தொடங்கி இடையில வந்து இயங்காமல் இருந்தது. தற்பொழுது 3 மாதங்களாக வந்து திருப்பி தொடங்கப்பட்டு இப்ப வந்து ஒழுங்காக வந்து வகுப்பு நடைபெற்றுக் கொண்டது, நீச்சல் வகுப்பு. நான் ஏன் இன்றைக்கு இங்கே வந்திருக்கேன்னு சொன்னா, இந்த பேரை சொல்லி போட்டு போறேன். வல்வை லெசர் சென்டர், அதான் இதன் பேர். இப்போ இயங்கிக் கொண்டிருக்குது. 50க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இப்போ தற்பொழுது வரை பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைய பொழுதுல தன்வந்த் இந்த நீச்சல் தடாகத்தை பார்க்குறக்காண்டி திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கிறார். தன்வந்தை பற்றி நாங்கள் சொல்ல விதவில்லை. சில நாட்களுக்கு முதல் பேசுபொருளாக இருந்தது, ஊடகங்களில் பேசுபொருளாக இருந்தது. பாக்கு நீர்னே கடந்த பயன்முண்டு வயது சிறுவனு சொல்லி எல்லாரும் மறைஞ்சிருப்பீர்கள். அந்த தன்வந்த் இன்றைய பொழுதுல இந்த நீச்சல் ஆலிகமனானந்த இந்த நீச்சல் தடாகத்துக்கு வந்து வரஞ்செல்லாம் வந்து பிள்ளைகளோட பார்த்து அந்த நிகழ்வு நடக்க போகுது. அந்த காட்சி தான் காட்டப்புறம் பாங்கோ காணொலியில். கல்யாணம் பண்றதுக்கு அர்த்தம் ரெண்டு மனசு சேர்றது கிடையாது, ரெண்டு குடும்பம் சேர்றது. உங்களை புரிஞ்சுக்கொண்ட லட்சத்துல ஒருத்தரை தேர்ந்தெடுங்க. 25 வருட நம்பிக்கை, தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ், திருமாங்கல்யம் பிரைவேட் லிமிடெட். தொடர்புகளுக்கு இலங்கை 00-0094-77-120-46-51. நல்ல வரன் கிடைக்க விடாம புடிச்சுக்கோங்க. ஆலிக்கு உரன் ஆனந்தன் நீச்சத்தடாகத்தை பார்க்குறதுக்கு வந்திருக்கிற தன்வந்த், இவர் தான் வந்து பாக்கு நீர்நிலையை வந்து பயன்முண்டு வச்சிருவன் கடந்தது. இன்றைய பொழுதில் வந்து வல்வெட்டுத்துறையில் இருக்கிற ஆலிக்கு உரன் ஆனந்தன் நீச்சத்தடாகத்தை வந்து நேரில் பார்த்து அங்கே இருக்கிற கோச்சோடையெல்லாம் காய்ச்சி அங்கே பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற நீச்சல் மாணவர்களோடையெல்லாம் கதைக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். தன்வந்த் அப்பாவா உங்களோட சந்தோஷங்கள், நீங்கள் அனுபவப்பட்டதுகள், இந்த நீச்சல் இவ்வளோ தூரம் நீந்தினக்குரிய அந்த பாடுபட்ட உழைப்புகளை பற்றி சொல்லுங்க. நன்றி அண்ணா, மிக்க நன்றி அண்ணா. இந்த இடத்துல அதாவது வந்து ஆலிக்கும்ரன் ஆனந்தன் நேற்றைய தினம் ஒரு அவர நினைவு நாள், அதையொட்டி தான் நாங்கள் இன்றைக்கு உண்மையாக வல்வெட்டிக்கு வந்தது, நானும் எனது குடும்பம் தன்வந்த் உட்பட. இந்த வரவேற்பு, இந்த பிள்ளைகளோட பங்களிப்பை பார்க்கல மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. தன்வந்தை பொறுத்தவரையில் அவர் வந்து கடந்த 1ஆம் தேதி தனுஷ்கோடியிலிருந்து வலிக்கிட்டு தலைமன்னார் பியர் என்ற இடத்த 9 மணித்தியாலம் 32 நிமிஷத்தில் கடந்திருந்தார். அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு சாதனையாக
எல்லாருமே உலகமே அவரை பார்த்தது. அதை நாங்கள் பதிகிறதுக்கான கிண்ணத்தில் பதிகிறதுக்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கோம். உண்மையாக தமிழராகிய நாம் வந்து ஏதாவது ஒரு சாதனையை தொடர்ந்து புரிஞ்சு கொண்டு வர்றோம். ஆனால் அது பதியப்படுறது, அதுக்கான ஊக்குவிப்புகள், அதுக்கான மோட்டிவேஷன்களை பார்த்தா மற்ற இனங்களோட பிடிக்கலங்கிற இனம் வந்து கூடுதலான இதை வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்குங்கிற சமூகம். அந்த எதிர்பார்ப்புகளை நாங்கள் பூர்த்தி செய்கிற வகையில் என்னுடைய ஒரு சிறிய கனவு, நான் உங்களோட ஏற்கனவே இது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், நான் ஜால் மகரம் மற்ற வடகிழக்கு மாகாணங்கள் உட்பட ஒரு 15 சிறார்கள் இந்த பாக்கு நிர்ணய கடக்கோணுன்றது என்னுடைய கனவு. அது சம்மந்தமாக நான் பல இடங்களில் கதைத்தும் இருக்கிறேன், அது சம்மந்தமாக ஆரம்பித்தும் இருக்கிறேன். அந்த திட்டம் வெகு விரைவில் அந்த திட்டம் வந்து நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் வருகையின் போது எனக்கு அந்த திட்டம் வெகு சீக்கிரத்தில் பூர்த்தியாகும் என்று நினைக்கிறேன். உண்மையிலே இது ஒரு சந்தோஷமான விஷயத்துன்றதுக்கும் அப்பால் பல கவலைக்கு விதமான கன விடயங்கள் இருக்குது. ஒவ்வொருவரும் யோசிக்கிறது சாதனை என்றதை புரிஞ்சிட்டானுண்டு. சாதனை புரியணுமென்றா அதுக்கு கன விஷயங்கள் நாங்கள் எங்களை இழக்க வேண்டியிருக்கு, கவலைப்பட வேண்டியிருக்கு. அதால் தான் பல நான் தன்வந்த மாதிரி பல சாதனையாளர்கள் இலகுவாக நாங்கள் உருவாக்கலாம். ஆனால் இந்த கஷ்டங்களால் இந்த சில இதுகளால் தான் நாங்கள் எங்களை சாதனையாளர்களை நாங்கள் உருவாக்க முடியாமல் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒன்று வந்து நாங்கள் எந்த வகையிலும் வந்து சளைத்தவர்கள் இல்லை ஸ்விம்மிங்கில். ஆனால் வந்து அதை போகிறதுக்கான வழிவகைகளை கற்றுத்தர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் குலம் எங்களை இதில் இல்லை. எவ்வாறு அப்ரூவல் எடுக்கணும், என்ன மாதிரி செய்யணும், இவ்வாறான படிப்பினைகள் என்ன. உதாரணமாக கடந்த ஒரு 6 மாதமாக நாங்கள் தன்வந்தோரை அது சம்மந்தமாக ஏன் எங்களோட சகல வளங்கள் இருந்தும் நாங்கள் கொழும்புக்கு போய் தான் மகனை பயிட்டு வைத்தது. கொண்டு போய் கல்கிஸ் கடலில் இறக்கி அங்கே ஒரு போட்டை ஹயர் பண்ணி அங்கட லைஃப் சர்வீஸை ஹயர் பண்ணி ஒவ்வொரு கிழமையும் வெள்ளிக்கிழமை நான் குடும்பத்தோடு சென்று ஞாயிற்றுக்கிழமை தான் திரும்பி வருவோம். இவ்வாறு தான் அவரை பழக்கி எடுத்து நாங்கள். ஆனால் சகல வளங்களும் எமது நாட்டிலே எமது இடங்கள்லேயே இருக்குது. அந்த வகையில் நான் எல்லாரிடம் கேட்டுக்கொள்கிற அண்ணன் உட்பட நாங்கள் எங்கட இதில் வரப்போகிற இளம் சமுதாயத்தினரை நான் வேண்டிக் கொள்வது என்னென்றா, சாதனைகளை நாங்கள் தமிழராகிய நாம் பலதை உருவாக்கணும். இதன் ஊடாக வந்து போதை வசதிக்கு உட்படுற மாணவ பருவங்களை நாங்கள் தடுக்க முடியும். எக்ஸ்ட்ரா கரிக்குலேட்டர் இம்பார்ட்டன்ஸ் ஊடாக அந்த E9ன்றது ஒரு முக்கியமான பருவகால பகுதி ஆண்கள்ட அந்த இடத்துல அவங்க ட்ரக் மாறுவாங்க. அதில் அவங்களுக்கான எக்ஸ்ட்ரா கரிக்குலேட்டிவ் ஆக்டிவிட்டிஸை கூடுதலாக கொடுக்கறதுனூடாக அவங்களோட மனநிலையில் மாற்றலாம். எல்லா பேரண்ட்ஸும் வந்து டாக்டர் இன்ஜினியராக தான் ஆகணுமென்று யாருமே ஒரு சமூக சேவையாளராக வரணுமென்று ஒருவருமே ஒரு பெற்றோரும் சிந்தித்திடுறது குறைவாக இருக்குது. அந்த வகையில் நான் தன்வந்த ஒரு சமூக சேவையாளருடன் கூடிய ஒரு சாதனையாளர் உருவாக்கணுமென்றதான் என்ற கனவு. அந்த கனவை மிகவும் பூர்த்தி செய்திருக்க மிக்க நன்றி. அப்புறம் இந்த இதை பற்றி சொல்லுங்கள், இந்த என்னை வந்திருக்கிற நாளைக்கும் நான் அந்த நீச்சத்தராக இப்படி இருக்கு. உண்மையிலேயே இங்கே வந்தவொடனே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், இந்த அளவு பெரிய வளம். இங்கே எத்தனை வீதமான ஆக்கருக்கு தெரிஞ்சிருக்குமோ எனக்கு தெரியல. இந்த வெள்வடை துறையில் இருக்கிற இனத்து மக்களுக்குல எத்தனை வீதமான ஆக்களுக்கு இப்படியான பூல் இப்படி பழக்கிறாங்க இப்படி செய்திருக்காங்கிற விஷயம். என்ன உதாரணத்துக்கு நான் சொல்ல, திருவண்ணாமலையில் தன்வந்த் பழகின அந்த பூலில் கூட யாருக்கும் தெரியல. நல்ல ஒரு பூல், நல்ல நீட்டாக இருக்குது, சகல வசதிகள் இருக்குது, பெற்றோர்கள் வந்து விடக்கூடிய சகல வளங்களும் இருக்குது. ஆகவையால் நான் நினைக்கிறேன் இந்த சுற்றி இருக்கிற ஆக்கள் வந்து இதை பயன்படுத்துறதுனூடாக பல சாதனையாளர்களை நாங்கள் சமூகத்தில் உருவாக்கலாம்னு நினைக்கிறேன் அண்ணா. நன்றி அண்ணா. வணக்கம் தன்வந்த். வணக்கம். போட்டோலாம் புகைப்படத்தெல்லாம் பார்த்துருக்கோம், உன்னை நேரில் பார்க்குறேன். எப்படி இருக்குது, எத்தனை நாள் உழைப்பு நீங்கள் இவ்வளோ நாள் அந்த இதுக்கெல்லாம் போனது? 3 மாதம். 3 மாதம் பயிற்சி, அதுக்கு மட்டும் எவ்வளோ காலம் அப்போ நீச்சல் பழகி கொண்டிருக்கிறீங்க? 4 வருஷம். 4 வருஷம். 4 வருஷம் முட்டும் பொழுது அதான் உங்களுக்கு பொழுது படிப்புக்கு அப்புறம். எங்கே உங்களோட சொந்த இடம் இது? ரிங்கோ. எப்படி இருக்குது உங்களோட சந்தோஷம், எப்படி இருக்குது? நான் திருப்தி. அப்போ அப்படின்ற விளையாட்டுத்துறையை வந்துருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த நீச்சத்தெல்லாம் எப்படி இருக்கு?
பெருசா இருக்கும் இல்ல வடிவா இல்ல வடிவா இருக்கு இதெல்லாம் அரைஞ்சிருக்கீங்களா இந்த ஆளிக்கு போன அந்த நீந்தி போனது நவரத்தின சாமி நீந்தின எல்லாம் மறைஞ்சிருக்கீங்க அம்மாக்கள் எல்லாம் என்ன சொல்லினா அடுத்த என்ன என்ன பிளான் அடுத்த உங்களோட என்ன மாதிரி விளக்கம் என்ன போயிட்டு வாரதா அது முயற்சிக்க போறீங்களா பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் 13 வயதுல வாக்கு நிர்ணய கடக்குன்ற பெரிய ஒரு விஷயம் எத்தனை எவ்வளவு நேரத்துல கடந்த நீங்கள் 9:32 வயதுக்கிற பயிற்சி எல்லாம் அங்கே மேற்கொண்டு நீங்கள் இதுக்கு சிறப்பாக இதுக்கு பயிற்சி கொழும்பு கல்கிசையில் இப்போ நீங்கள் படிக்கிற பள்ளிக்கூடம் ட்ரிங்கோல ஹிந்து காலேஜ் இப்போ இந்த நண்பர்கள்லாம் என்ன சொல்லிடுங்க இப்போ பழகி கொண்டு சின்ன காலையில் சரியா அவங்க ட்ரைனிங் பண்ணுவாங்க இன்னைக்கு வேறு என்ன என்ன நடத்துக்கு போனீங்க நவரத்தின சாமி அந்த சிலைக்கு போய் வந்தீங்களா பார்த்தீங்களா வாழ்த்துக்கள் நன்றி திருப்பி திருப்பி வாழ்த்துக்கள் இப்போ இதை இந்த காணொலியை கனவேர் பார்த்து கொண்டிருக்கணும் நிறைய பேர் உங்களை காணொலி எடுத்திருந்தாலும் கூட இப்போ வெள்ளடுத்துறையிலங்கிற சொந்த மண்ணில் நாங்கள் ஊராக்களே உங்களை எல்லாம் காட்சிப்படுத்துகிறோம் அவட இந்த நீச்சத்திராத்து கொண்டு பெரிய ஒரு என்ன சொல்கிறது பேருக்கே வரலாறு இருக்குது காளிக்கு போனாலும் இந்த நீச்சத்திராத்தில் நீங்கள் நினைக்கிறீங்க நாங்களும் பெருமைப்படுறோம் நீங்கள் இங்கே வந்து சின்ன வயதில் இப்படி நீந்தினதே பெரிய ஒரு விஷயம் நினைச்சு கூட பார்க்கலாது வாழ்த்துக்கள் நாங்கள் அதை தான் சொல்ல முடியும் வாழ்த்துக்கள் தன்வன் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் வல்லவகுமரன் நான் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராக இருக்கிறேன் இப்போ இந்த நீச்சத்தடாத்துக்கு பயிற்றுனராக கடமை ஆடிக்கொண்டிருக்கிறேன் இங்கே பயிற்றுனராக நாங்கள் வருகிறது வந்து 3 சொன்னால் இந்த ரிசர்ச் சென்டர் இப்போ தான் ரீ ஓப்பன் பண்ணி ஒழுங்கமைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கணும் இப்போ தற்சமயம் 55 மாணவர்கள் இப்போ எங்கள்ட்ட பயிற்று பயிற்சி பெற்று கொண்டிருக்கின்றனர் இவர்களுக்கான பயிற்சிகள் சனி ஞாயிறு மதியம் 1:00 10:30 மட்டும் இங்கே பயிற்சிகள் நடந்து கொண்டிருந்தது இதுன்ற நீச்சல் கட்டாயம் ஒரு வராத ஒரு மனுஷனுக்கு நீச்சல் பயிற்சின்றது கட்டாயம் தேவையான விஷயம் ஏன்னு சொன்னால் இதனால் வேண்ட பிரைன்ஸ் நல்ல ஆக்டிவாக வரும் அதோட நாங்கள் இப்போ எங்களை சொல்கிறது என்ன சொல்கிறது உடல் அது நீச்சல் பயிற்சியில் உடம்புல இருக்கிற எல்லா பாகங்களும் ஒரே நேரத்தில் செயற்படுறதால இந்த பயிற்சியானால் கட்டாயம் இன்றியமையாததாக இருக்கும் அதே மாதிரி வேண்ட படிப்பு லெவல் எஜுகேஷன் சைட் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வேண்ட பிரைன் ஆக்டிவிட்டீஸ் நீச்சல் பயிற்சி மூலமாக அதிகரிக்க முடியும் என்பதையும் தெரிஞ்சுக்கொள்கிறோம் வேறு இப்போ என்னென்ன கிளாஸ் நடக்கும் என்னென்ன கிளாஸ் நடக்கும் இப்போ சனி ஞாயிறு 1:00 to 2:30 மட்டும் இங்கே கிளாஸஸ் நடக்கும் எத்தனை வயதுக்கு மேற்பட்டார்கள் போல இங்கே நாங்கள் 4 வயசுலேருந்து நாங்கள் 55 வயசு வரைக்கும் பழகி கொண்டிருக்கோம் வயதிலே இல்லை இன்றைய பொழுதில் வந்து வெள்ளடுத்துற இந்த ஆளிக்குமான நீச்சத்தலாத்துக்கு வந்து இந்த தன்வயந்து தனி அதாவது இதை பார்க்க நீந்து கடந்த அன்றைக்கு கடையில் 13 வயது படிக்கும் சிறுவன் அவன் நெகிஞ்ச வாரான் இந்த நீச்சத்தலாத்தை பார்க்குறதுக்கும் அது தொடர்பாக உங்களோட கருத்து உண்மையில் ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயம் உண்டு ஏதாவது ஒரு சிறு வயதில் நாங்கள் அதுவும் ஒரு தமிழ் இனத்தை சேர்ந்தவர் என்ற வகையிலையும் ஒரு பெருமை எங்களோட நாட்டுக்கும் மற்றது எங்களோட இனத்துக்கும் ஒரு பெருமை தேடி தந்திருக்கார் எங்களுக்கு அவர் திருவண்ணாமலையில் இந்து கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார் உண்மையில் ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் பல சாதனைகள் நிகழ்த்தியுள்ளார் இதே மாதிரி அடுத்தடுத்த சாதனைகளையும் நிகழ்த்த வேண்டும் என்பதை நான் மனதாக பார்த்துக்கிறேன் இதை பார்த்து கொண்டிருக்காங்க இந்த நீச்சத்தோட தொடர்பாக என்ன சொல்ல வரீங்க இப்போ 55 பிள்ளைகள் படிக்கணும் இப்போ இப்போ இது வந்து எங்களோட ஊர்களுக்கெல்லாம் புதுசு தானே இப்போ கடலில் நீச்சல் இருந்தாலும் இப்போ ஒரு பயிற்சியாக கொடுக்க இந்த சவால் உங்களை எதிர்கொள்றீங்க என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 தான் இப்போ நாங்கள் ரீ ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அப்போ இதுக்கு முதல் அமைப்புகள் செய்ய இல்லை ஏன்னு சொன்னால் இயங்காமல் கன காலம் இருந்தவங்களை தெரிஞ்சிருக்கும் நிறைய பேப்பர்ஸில் யூடியூப் கூட ஒரு சேனலில் எல்லாம் ஃபேஸ்புக்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் இப்போ இந்த இது நல்ல முறையில் இயங்க தொடங்கியிருக்கு அதனால் இப்போ முதல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிற 2 பிள்ளைகளோட ஸ்டார்ட் பண்ணினாங்க இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு தவணை எக்ஸாம் எல்லாம் 1 அதுக்குள்ள லீவ் பண்ணால் உங்களுக்கு 2 தான் நாங்கள் இப்போ ஒர்க் பண்ண தொடங்கினாங்க இப்போ எங்களுக்கு 55 பேர் இப்போ எங்களுக்கு ப்ராக்டிஸ் தரணும் ஓகே நன்றி
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சிறியவர்களெல்லாம் வந்து பழகி கொண்டிருக்கணும். இதில் நினைக்கிறேன் இந்த தங்கச்சியெல்லாம் நல்ல சின்னாள். ஆனால் இந்த வயதிலே வந்து பழக்க வலிக்கிறேன். ஏன்னா சின்னலேருந்து பழக்க வலிக்கிறா தான் இந்த நீச்சலெல்லாம் வந்து இலகுவாக மற்றது எதிர்காலத்தில் வந்து நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய அகல வரிக்கணும். நான் தன் வந்து கூட 13 வயதில் பார்க்க நீர்னே கடந்திருக்கிறார். அதை போல் இந்த சின்ன பிள்ளையனு பாருங்கள் இந்த வயதிலே வந்து பழக வலிக்கிட்டு இதில் ஏராளமானவர் எல்லாம் சின்ன ஆக்களிஞ்சு எல்லாம் வந்து சின்ன ஆக்களுக்கும் யாவே உடம்புக்கு நல்லம் மற்ற பொழுதுபோக்காமல் இருக்கும் பெற்றோருக்கும் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தில் பிள்ளை இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எந்த வருத்தமும் இல்லாமல் இல்லை சிந்தனை வளர்ச்சியில் எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து நீச்சல் முக்கியமானது. ஏன்னா பெருமாடங்களை வந்து நீச்சலுக்கு இஞ்சியெல்லாம் வந்து அங்கடையாக்கள் கொண்டே விடுறது குறைவு. அதனால் இந்த காட்சிப்படுத்துதல் முக்கியமாக சொல்ல வேண்டிய என்னென்னா இப்படியான நீச்சத்திராம் வந்து இவ்வளவு வளங்களோடு இருக்குது அங்கடையாக்கள் வந்து வாரதில்லை வரவணும் பண்ணுறதுக்காண்டி தான் நான் இதை பிரதானமாக காட்சிப்படுத்துகிறேன். இன்றைக்கி தன் வந்து வந்ததோட இந்த நீச்சத்திராத்தை சம்மந்தமான நான் உண்மையாக காட்சிப்படுத்துகிற மகிழ்ச்சி. இந்த ரெண்டு காலமாக காட்சிப்படுத்தணும் எதிர்பார்த்து கொண்டு தான் ரெண்டே பொழுது நான் காட்சிப்படுத்துகிறேன். இது வந்து 2 வருஷத்துக்கு மேலே இயங்க தொடங்கி அப்புறம் இடையில நின்று இப்போ திருப்பி 3 மாதங்களாக வந்து ஒழுங்காக வந்து வகுப்புகள் நடைபெறுது நீச்சல் வகுப்புகள். நீங்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வந்து இங்கே வந்து பழகக்கூடிய மாதிரி இருக்கும். வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்களுக்கு இந்த நீச்சத்திராக இன்றைக்கு தன் வந்து வந்திருக்கிறார். இது தொடர்பாக உங்களோட கருத்தேன். இந்த வயசில் இவ்வளவு சுலபமாக நீச்சல் கடந்து வந்திருக்க பெருமைக்குரிய விஷயம். நீச்சத்திராத்துக்கு ஏற்ற உள்ளுக்கு வரவு குறைவாக இருக்கிறது. ஆனால் இன்னும் சிறப்பாக வந்து பெருமளவான மக்கள் வந்து நீந்தி இந்த நீச்சத்தராத வளர்ச்சியடைய கொண்டு நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அப்படி இருந்தும் இன்னும் உங்களுக்கு கூடிய நாட்கள் வரவில்லை. அப்போ இங்கே வந்து பார்க்க நிறைய ஆட்கள் இருந்து அவர்கள் சந்தோஷம் கொடுக்கலாமட்டா திடீர்னா வந்து இப்படி சம்பவமாக போச்சு. அதான் மற்றது வேறு என்ன நீச்சத்தராம் இது 2 வருஷத்துக்கு மேலே இது மக்கள் இதில் விடுறதுக்கு சோதான நடவடிக்கைக்க முடியாமல் கலந்து இப்போ திரும்ப இந்த வருஷம் தொடங்கியிருக்கு. வருங்காலங்களில் நிறையா பேர் இதை வந்து சிறப்பிக்கணும். வணக்கம் தம்பி. எனக்கு நீங்கள் இங்கே வந்த அப்புறம் தான் தெரியும் இப்படி தன் வந்துக்கு உங்களுக்கு சொந்தம் வந்து. ஆமாம். நான் மட்டுமில்லை எங்கிற ஆதிவருடையில் நிறைய சொந்தக்காரர் இருக்கணும். அவரை பற்றி சொல்லணுன்றால் அவர் எங்களுடைய அம்மாந்த ஒரு ஒண்டை விட்ட தங்கச்சிந்த மகன்ற பிள்ளை தன்வன். அவர் அறியக்கூடிய மாதிரி சொல்கிறாரு தான் சித்திரவேல் சின்னையாக இருக்கிறார். சித்திரவேல் சின்னையானோட சின்னம்மா பாபா சின்னம்மா இந்த தங்கச்சி இந்த மகன்ற புள்ள தான் தன்வன். அப்போ எங்களுடைய ஆதிவளுடைய மண்ணுக்கு எங்களோட உரிமை இருக்குது. அவர் ஆதிவளுடைய மண்ணுக்கு உரிமையான ஒரு பிள்ளை. அப்போ அவர் வந்து இந்த வயசில் இப்படி இதை சாதிச்சிருக்காருன்றே எங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். நாங்கள் கடத்தொழில் செய்கிற ஆட்களே இப்படி சாதிக்கலை. அப்போ இவர் இப்படி கடல் சம்பந்தம் இல்லாத ஆளே இப்படி சாதிச்சிருக்கிறாருன்றே எங்களுக்கு ஒரு ஆனந்தம். என்னென்றால் அப்பா அம்மா எல்லாம் அவையில் உத்தியோகங்கள் இதுகள் தாத்தா பாட்டியோட உத்தியோகங்கள். அப்போ அப்படி இருக்கேக்க இவர் இந்த கடலில் இந்த சாதனையை செய்திருக்கிறாரென்றால் இது இந்த வல்வெட்டுத்துறை மண்ணுந்த பெருமை. இந்த வல்வெட்டுத்துறை மண்ணுக்கு இருக்கிற மதிப்பு தான் அந்த அவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. அது எங்கே போனாலும் அந்த மனம் மாறாது. நாங்கள் பல்லடுத்துறையார்ன்ற ஒரு இதை அவர் நிரூபிச்சிருக்கிறார். மற்ற இந்த வயசில் நாங்கள் இவற்றை சின்ன வயசில் நவரத்ன சாமி அப்பா நீந்தினதை வந்து சாதிச்சு எங்களுடைய ஆதி கோயிலில் அவருக்கு வரவேற்பு மீளத்தாளத்தோட கூப்பிட்டு வரவேற்பு அளிச்சதை நாங்கள் பார்த்துருக்குறோம் சின்ன பிள்ளையில் இவற்றை வயசில். ஆனால் இவர் இந்த வயசுலேயே இந்தியாவிலேருந்து நீந்தி சும்மா சிம்பிளாக கடந்துட்டு இருக்கிறார். ஆனால் எங்களோட உறவினர் எங்களோட சொந்தம் எங்களோட பிள்ளையண்டையாக நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுறோம். இவர் மேலும் மேலும் பல சாதனைகள் செய்து உமது மண்ணுக்கு பெருமை சேர்த்து தரவணும். தமிழ் மக்களுடைய ஒரு ஆர்வத்தை இவர் தீர்க்க வேணுமென்றது என்னுடைய ஆசை. இதோடு என்ற விருப்பத்தை கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.
ஓகே ரவளே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். தன்வந்த் வந்து இஞ்சத்திய லெசஸ் வெல்வே லெசஸ் என்ற நீஜத்தலாத்தில் ஆலிகுரம் ஆனந்த நீஜத்தலாத்தில் வந்து பிள்ளைகளோட எல்லாம் மகள் கதைச்சு அவையோட எல்லாம் உரையாடி அந்த அங்கே இஞ்செல்லாம் வந்து அங்கே நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அவர்களெல்லாம் மாலை அணிவிச்சு அந்த நிகழ்வெல்லாம் பார்த்துருப்பீர்கள். பெற்றோரோட வந்து இங்கே அவையில் சொந்தக்காரர் வந்து வெள்ளத்தில் ஆதியிலெல்லாம் இருக்கணும். அவரோட குடும்ப சவிதம் வந்து இன்றைய பொழுதில் நாம் வந்து இடத்திலாம் பார்த்து ஆலிகுரம் ஆனந்தனுடைய அந்த கல்ல அந்த பொறிக்கப்பட்ட அந்த வாசங்கள் எல்லாம் பார்த்துட்டு போயிருக்கிறார். இந்த இந்த பிள்ளைகளுக்கும் ஒரு ஊக்கப்படுத்தலாக இருக்கும். இங்கே ஏராளமான பிள்ளைகள் தற்பொழுது பயிற்சியில் ஈடுபட்டுக்கணும். சராசரி நினைக்கிறோம் 50 to 60 பேர் பயிற்சியில் ஈடுபட்டுக்கணும். ஆனால் இன்னும் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னு சொன்னால், மற்ற இடங்கள் இருக்கிற மாதிரி வேறு மாவட்டங்கள் இருக்கிற மாதிரி நீச்சலுக்கு வந்து இங்கே வந்து ஆக்கள் வரது குறைவாக இருக்கிற மாதிரி இங்கே இருக்கிற ஆக்கள் இங்கே வாராக்கள் சொல்லிச்சுன்னா, ஆனால் அது வந்து பார்க்க எனக்கும் அப்படி தான் தோணுது. ஆனால் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு வளம் இருக்குது இந்த நீச்சத்தெல்லாம் வந்து மிக மிகப்பிரமாண்டமான நீச்சதெல்லாம் தன்வந்த் வந்த உடனே என்னோட கதை கேட்க சொல்லிச்சு. இங்கே இருக்கிற நீச்சதெல்லாம் இவ்வளோ வளம் இருக்குது, ஆனால் ஆக்கள் தொகை குறைவாக இருக்கிற மாதிரி அவங்க கதைச்சிட்டு போனால் உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு நீச்சத்தெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு பிள்ளைகளை பழக்க வார பெற்றோர்களோ இல்லை பிள்ளைகள் வார பிள்ளைகளும் வந்து குறைவாக இருக்குது. ஆனால் இந்த காணொலி மிக முக்கியமாக போடுற காரணம் உண்மையாகவே நீச்சலால் வந்து இவ்வளோ உடல் ஆரோக்கியம் இருக்குது, மற்ற பிள்ளைகள் மற்ற கல்விக்கும் வந்து சிந்திக்கிறதுக்கு வந்து ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய நீச்சல். நீச்சல் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோத்துக்கு எல்லாருக்கும் மறைஞ்சிருப்பீர்கள். அப்படியான ஒரு நீச்சலை வந்து பிள்ளைகள் எல்லாரும் சிறு வயதிலே வந்து பழகின பயிற்சியை எடுத்துக்கொண்டால் பிள்ளைகள் எதிர்காலத்தில் நல்ல உடல் ஆரோக்கியத்தில் சிந்தனை மிக்க ஒரு பெரிய சாதனையோட படைக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக வரக்கூடிய இருக்குது. நான் இதில் பார்த்து கொடுக்கறதா தான் சொல்ல வரேன். இந்த ஒரு பெரிய ஒரு வளமான நீச்சத்தனம் இருக்குது. நீங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை கட்டி பழகி பிள்ளைகளை சாதனையில் படைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பிள்ளைகள் உடல் ஆரோக்கியம் வந்து மேலும் என்று நான் சொல்லிக்கொண்டு நீங்கள் கவனத்தில் திருப்பி சொல்கிற விஷயம் தான். இந்த லெசர் சென்டர் வெல்வே லெசர் சென்டர் என்று இயங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த 3 மாதமாக தொடர்ச்சியாக வந்து வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. நான் பார்த்தேன் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து 3-4 வயது பிள்ளைகள் கூட அதை பழகி கொண்டிருக்கணும். நல்ல பாதுகாப்போடு பழகி கொண்டிருக்கணும். இவ்வாறான ஒரு நல்ல நீச்சத்தராக நாங்கள் பயன்படுத்தி சாதனைகளை எங்களை பிள்ளைகள் படைக்கணும் என்று வேண்டிக் கொண்டு இதோட இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன். இந்த காணொலியை முடிச்சு கொள்ளப்படுறோம். இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை விடவரப்போர் நன்றி உங்கள் வெல்வே செலக்ஸ். பாய் பாய்.